வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 7ல சக்தி தேவையில்லாம கயல போட்டு திட்டினதை பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவ அப்படி திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த எபிசோட்ல பாக்கலாம். யாரோ பக்கத்துல இருந்து ஒட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனாலதான் நம்ம சக்தி கயல் மேல கோவப்பட்டிருப்பா. இத கயலும் புரிஞ்சுக்கிறா, யாரோ அங்க நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேரும் வேக வேகமா செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப மறைமுகமா கமல் இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் இதுதானே, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, நல்லா தின்னு, நீ சாகுறப்ப இதையே கொண்டு போ, இல்லன்னா வாயில போட்டு நல்லா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையில் மூக்கு கிட்ட வச்சு அழுத்துறா சக்தி. இப்போ ஹீரோயினுக்கு அந்த பணத்துல இருந்து ஏதோ விஷம் தடவி இருக்க வாசம் வருது. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடுறா. இந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சு சிவா காதுல விழுந்து வேகமா சக்தியை வந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல கமலும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு புரியுதா, அவ நிஜமாவே சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அவ சாப்பிடணும் தான இப்பெல்லாம் நான் அனுப்புனேன், ஆனா அவளுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன், அவளை காப்பாத்தணும், அவளை காப்பாத்துறதுக்கு இது விட்டு எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு நம்ம கமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. உனக்கு ஆபத்துன்னு ஏன் அவ என்கிட்ட நேராவே சொல்லல, சக்தி மூலியமா இந்த பணத்தை கொடுத்துருக்கானே, இந்த பணத்துல வேற ஏதோ ஸ்மெல் வருது, விஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவேளை கமல் என்ன இதை சாப்பிட சொல்றானோ, என்ன காப்பாத்ததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ரொம்ப நேரமா அந்த பணத்தையே சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இவ என்ன பண்ண போறான்னு தெரியல, திக்கு திக்குன்னு இருக்கு. அப்படி இங்க கட் பண்ணி அங்க வில்லனை தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் பையன் கூட பேசிட்டு இருப்பான். இப்ப திபு திபுன்னு ரெண்டாவது பையன் ஓடி வரான், பதறி போய் ஓடி வரான். என்னடாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஜெயில கயல் சூசைட் பண்ணிட்ட நியூஸ் வருது, இதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது, நமக்கும் செம்ம ஷாக் ஆகுது. இங்க ஜெயில தான் நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. சக்தி பாவம் ரொம்ப நேரமா அவ பக்கத்துல நின்னு அழுதுட்டே இருக்கா. இப்ப அந்த வில்லி சரிதா இருக்கால, அவளுக்கு நம்ம ஹீரோயின் சாவு மேல நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் நம்பாம வேகமா பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை புடுங்கி கையில குத்த வருவா. அடிப்பா விசிறுக்கி. இந்த நேரம் கரெக்டா சக்தி அவ கைய புடிச்சிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ இறந்து போனாலும் அவ என்னோட வைஃப், என் முன்னாடி இப்படி நடந்துக்க உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு கோவப்படுறா சக்தி. இப்போ சிவா வந்துடுறான். ஜெயில இருக்கவங்கள நாங்க அட்டாப்சி பண்ண விடவே மாட்டோம், அதை அலோ பண்ண மாட்டோம், அரசு முறைப்படி அதை புதைச்சிடுவோம், பாடியை தூக்குங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாடிய புதைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ சக்தி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அழுதுட்டே யாருக்கும் தெரியாம அவ கையில ஒரு இரும்பு காப்பு மாதிரி கட்டி விடுறா. நேரம் ஆக ஆக கமல் எப்படியாவது வந்து காப்பாத்திடுவான், இவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில சக்தி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இந்த இடமே செம்மையா பரபரப்பாகுது. ஹீரோயின் நிஜமாலுமே இறந்துட்டாளா, இல்ல டெம்பரவரியா நடிச்சிட்டு இருக்காளான்னு ஒண்ணுமே புரியல. அடுத்து நம்ம கயலோட தங்கச்சி கிட்ட கமல் ஒரு பிளான சொல்லிட்டு இருக்கான். வில்லனோட வீட்டுலதான் ஒரு முக்கியமான மருந்து இருக்கு, அந்த மருந்து இருந்தா நம்ம கையில ஈஸியா காப்பாத்திடலாம். சோ அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அதனால வில்லனோட ரெண்டாவது பையன் இருக்கால, அவன்கிட்ட எப்படியாவது பேசி அரண்மனைக்குள்ள பூந்து அந்த மருந்து எடுக்கிறது தான் பிளானு. சோ எப்படியாவது போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை அனுப்பிச்சிருப்பான். சோ இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக செம்மையா பரபரப்பா விஷயம் நடந்துட்டு இருக்கும். தங்கச்சி வேகமா ரெண்டாவது பையனை கூட்டிட்டு கிளம்புவா. இப்போ கரெக்டா மூத்த பையன் வந்து அப்போ அவனை வர சொன்னாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். இவ ஏதோ பிளான் பண்றான்னு தெரிஞ்சுட்டு தங்கச்சியை பார்த்துட்டு முறைச்சிட்டே கூட்டிட்டு போறான் அந்த மூத்த பையன். இங்க பாவம் தங்கச்சி, என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு ஹீரோக்கு எப்படியாவது இதை இன்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் அவன் அக்காவை ஏதாவது காப்பாத்துறதுக்கு வேற பிளான் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு புறா கால தூது அனுப்புறா. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு வில்லனோட மூத்த பையன் அம்பு விட்டு புறாவ கொன்னுறான். அட பாவி சண்டாளா. இத பாத்துட்டு ரெண்டாவது பையன், என்ன தண்டா பிளான்ல இருக்கீங்க, புறாவ எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பாக்கு டாக்டரோட மக செத்ததுல சந்தேகம், அதனாலதான் அவளை காப்பாத்துறதுக்கு பிளான் நடக்குதுன்னு சந்தேகம் இருக்குது, அத கையும் களமும் பிடிக்கிறதுக்காக தான் ஆளுங்களோட நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் புதைக்கிற இடத்த காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக ஹீரோயின் மேல மண்ணு போட்டுட்டே இருக்காங்க. சக்திக்கு படபடன் ஆகுது, அழுக ஆரம்பிக்கிறா. அவ ஒரு இளவரசருங்கறனால பதட்டத்தை வெளியில காட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது சிவா பாத்துட்டு இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, வைஃப் தானே புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தயங்கி தயங்கி ஆறுதல் படுத்துறான். கை எப்படி இப்படி தட்டிட்டு இருக்கான். சக்திக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இந்த நேரம் சரிதாவை காட்டுறாங்க. நீ உயிரோட உன்னை வரவே விட மாட்டேன், இந்த மண்ணை விட்டு நீ வெளியில வரவே முடியாது, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சாகு சாகுன்னு இங்கேயே பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்திலே இருக்கான். நான் இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் பொறுமையாரு, தூது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல, தங்கச்சி கிட்ட இருந்து எந்த தூதும் வரல, கையலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு துடிக்கிறான். இப்போ ஃப்ரெண்டு அவன் கையை புடிச்சிட்டு, தயவு செஞ்சு போகாதடா, அப்புறம் நீ இவ்வளவு
நாள் கஷ்டப்பட்டதே வீணா போயிடும், உனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாங்கடா, வேணா போகாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா அவனோட கையை தட்டி விட்டுட்டு கையலுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். அந்த சுடுகாடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான், கையில ஒரு மேக்னெட்டிக் மிஷின் வச்சிருக்கான். சோ அவன் கையில ஒரு இரும்பு வளையல் போட்டு விட்டால சக்தி, அதை வச்சுட்டு இந்த வேவ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மிஷினை வச்சுட்டு சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டே இருக்கான். நேரம் ஆகுது, இருட்டாகுது, கமலுக்கு அவன அறியாமலே கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. அப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹீரோயினை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சோ அந்த சீன் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். அவளோட குறும்புத்தனமான பேச்சு, இது எல்லாத்தையுமே நினைக்க நினைக்க அவனுக்குள்ளேயே தன்னாலே அழுக வருது. இப்ப அலைஞ்சு அலைஞ்சு தலை சுத்துது, அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப அவன் கையில இருக்க மிஷின், அந்த மேக்னெட்டிக் மிஷின்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. உடனே இந்த இடத்துலதான் கையில் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமேகமா விழுந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணு ஃபுல்லா ரெட் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகுது. உள்ள தோண்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் பீச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. இத பார்த்ததுமே அன்னைக்கு ஒரு நாள் அந்த பழைய வீட்டுல தூங்கிட்டு இருப்பாள், அது பார்க்க இவ்வளவு கியூட்டா இருக்கும், அந்த தூங்குற ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. நீ தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அழுகிறான். பார்த்த உடனே, ஹே கையல் என்னாச்சு என்னாச்சு, இங்க பாரு நான் வந்திருக்கேன் பாரு, உனக்கு எதுவுமே ஆகாது, உனக்கு என்னாலதானே இப்படி எல்லாம் ஆச்சு, என்ன மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை புடிச்சிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான். இப்பவே நான் உன்னை காப்பாத்துறேன், உன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பதட்ட பட்டு அவளை தூக்கிட்டு வேகமா ஓடுறான். அடுத்த சீன்ல வில்லன்கள்லாம், நம்ம ஹீரோ இந்த வழியா தான் எப்படி காப்பாத்திட்டு வரணும், அந்த டாக்டரோட பொண்ணு நிஜமா சாகல, பொய்ய நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களோட நாடகத்தை நான் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வில்லனோட பையன் என்ன பண்ணிருப்பான், அரசோட பிளாக் ஸ்குவாட கூட்டிட்டு வந்திருப்பான். இங்க நின்னுகிட்டே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ குதிரையில வந்துட்டு இருக்கான். அப்படியே வில்லனுங்க புடிச்சிருவாங்க, உன்னோட சித்து விளையாட்டெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காத, நீ மாட்டிக்கிட்ட ஒழுங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த குதிரையில இருந்து இறங்குறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவே கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஹீரோட ஃப்ரெண்ட பாத்துட்டு அவங்களுக்கு செம்ம கடுப்பாகும், நீ எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இங்கதான் நிப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் இவனை அனுப்பிச்சு விட்டு இருக்கான். இத பார்த்ததுமே வில்லன்களுக்கு செம்ம கோவம் வருது, சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்க பேரரசோட மிலிட்டரி ஸ்குவாட் இங்க வந்துருது. பேரரசருக்கு தெரியாம நீங்க இங்க பிளாக் ஸ்குவாட கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு, பேரரசர் உங்களை கையோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு இவங்க மேல கேஸ் போட்டுறாங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க, காட்டுக்கடையில ஒரு பெரிய வீட காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு இவன் தான் பத்திரமா பாத்துருப்பான், ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திருப்பான். இங்க உள்ள ஹீரோயினை காட்டுறாங்க, அவ கண்ணு முழிச்சு பாக்குறா, எங்க இருக்கோ என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே அவளுக்கு புரியல. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோ மருந்து எடுத்துட்டு வருவான், யாரோ வராங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு திரும்ப தூங்குற மாதிரி நடிப்பா. இப்ப ஹீரோ என்னாச்சு, இவன் இன்னும் மயக்கத்துல இருந்து தெரியலையா, இந்த மருந்து ஒருவேளை ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நம்ம ஹீரோயினே பாத்துட்டே நிப்பான். இப்போ அவ கையில ஒரு கொசு இருக்கும், லைட்டா அவளை கடிச்சிட்டு இருக்கும். இப்ப அவ கைய லைட்டா இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பா. இத பாத்துட்டு ஹீரோக்கு புரிஞ்சது, அப்படியே சிரிச்சுட்டே என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எந்திரிக்கலையா, சரி ஓகே நானே உனக்கு ஊட்டி விடுறேன் மருந்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்து இவனே குடிச்சிட்டு அப்படியே அவன் பக்கத்துல அப்படியே போறான். அவளுக்கு நல்லா புரிஞ்சது அந்த மருந்தோட ஸ்மெல் வருது பக்கத்துல, இல்ல இல்ல நான் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. இவன் சும்மா இவ்வளவு பயமூத்துல இருந்தா நினைச்சிருப்பான், ஆனா தெரியாம ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கமல் வாயில இருந்த மருந்து கையல் வாய்க்குள்ள போயிடுச்சு. அப்படியே அந்த ரெண்டு பேரும் மருந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டக்குனு ஹீரோ விலகிடுறான், ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே அவனோட லிப்ஸ் அப்போ ஒரு வித ஃபீலிங் அவனுக்குள்ளே வருது. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க, ஹீரோயினுக்கு ஐயோ மருந்து ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்றா. இப்ப உடனே, சரி சரி மருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ தனியா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, அதை நானே கொடுத்துட்டேல, இனி உனக்கு உடம்பு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஓரப்ப அப்படியே வெக்கம், உனக்கு முகம் ஃபுல்லா ரோஸ் ஆயிடுச்சு, அப்படியே வெக்கப்பட்டுட்டு போவான். அவன் போன அப்புறம் இந்த முரடனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் ஐயோ என்னென்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனவானியை கட்டி பிடிச்சிட்டு வெக்கப்படுவா இவ. அடுத்த சீன்ல கையில பாக்குறதுக்காக சக்தி தனியா கிளம்பிட்டு இருப்பா. இத பாத்துட்டு சிவா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல இல்ல நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரிக்க போறேன், கிராமத்துக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப சரி ஓகே நீ மட்டும் போற, நானும் தானே அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன், சரி வா போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க போயிட்டு இருப்பாங்க. வர வழியில 1008 க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கான். என்ன அந்த கேஸோட ஆளு இந்த வழி கிடையாது, வேற வழி தானே அப்படின்னு சிவா கேட்டுட்டு இருப்பான். அவன் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம வேற வழி இல்லாம எல்லா உண்மையுமே சொல்லிடுறா சக்தி. அடிப்பாவே ஏன் இது எல்லாத்தையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறான். இல்ல ஆல்ரெடி நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, கையலுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனாலதான் உன்ட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றா. இவனும் யோசிச்சு பாக்குறான், சரி ஓகே உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இந்த சீனிங் அப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்து இங்க நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ரொம்ப தயங்கி தயங்கி, இல்ல நான் ரொம்ப நேரமா ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்கா. இப்ப இத புரிஞ்சுகிட்ட
மறக்காமல் அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையுமே வாங்கிக்கோ, பத்தலனா இன்னும் வேணா கேளு, இன்னும் நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது, உடனே நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னு குதிச்சுட்டு இருப்பா. இந்த நேரம் தயங்கி தயங்கி, பிளீஸ் நான் என்னோட புருஷனை பாக்கணும், சக்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சோகமா கேட்க வருவா. ஏன்னா சக்தியை பத்தி பேசினாவே கமலுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருப்பா. இப்ப கரெக்டா சக்தியோட வாய்ஸ் கேக்குது கயல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், வேகமா கமலை பார்த்துட்டு நீ தான் வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கமல் மேல அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்த சீன்ல பேரரசரை காட்டுறாங்க, மூணு வில்லன்களையும் பேரரசர் போட்டு சம்ம டோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அனுமதி இல்லாம படைகளை நீங்க எப்படி திருடிட்டு போலாம், பிளாக் ஸ்குவாட் வந்து எனக்கு வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு வில்லனுக்கு செம்ம கடுப்பாகுது, ஆனா அதெல்லாம் வெளியே காட்டாம என்னமா நடிக்கிறான் தெரியுமா, ஐயோ அரசே பேரரசே என்ன மன்னிச்சிருங்க அரசே, பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பேரரசர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டே இருக்க, உன்னோட பசங்களும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய திட்டிட்டு போறாரு பேரரசர். இந்த கடுப்புல வில்ல என்ன பண்றான், அவனோட ரெண்டாவது பையனை போட்டு மிதி மிதி மிதிக்கிறான், அவனை புடிச்சு செம்மைய திட்டிட்டு போறான். அப்படி இங்க இந்த சீன் முடியுது. அடுத்த ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவளை ஒரு மறைவான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இப்போ சக்தியும் கயலும் இருக்கமா கையை பிடிச்சிட்டு பேசிட்டு வருவாங்க. இத கமலும் சிவாவும் ஒரு மாதிரி பாத்துட்டே வராங்க. கமலுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா எப்படிதான் கண்டுபிடிப்பானுங்களே தெரியல, வில்லனோட ஆளுங்க இந்த வழியா தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு திரும்ப வேற ஏதோ ஒரு பிளாக் ஸ்குவாட் வந்து அங்க நின்னுட்டு இருக்கு. இவனுங்களும் கொள்ளகாரனுங்க தான், எல்லாரையும் தாக்குறதுக்காக மறைஞ்சு நின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன ஆக போதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இதோட எபிசோட் 8 முடிக்கிறாங்க. வழக்கம் போல குட்டி கிளைமேக்ஸ பாத்திரலாம். காட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருப்பா, அந்த டாக்டரோட பொண்ணு அதாவது நம்ம குட்டி கயல் அழுதுட்டு இருப்பா. அப்போ ஒரு டாக்டர் அம்மா வராங்க, இவ பாவம் போல இருக்கிறத பாத்துட்டு பாப்பாவை அவங்களே தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுத்தது இவங்க தான். நம்ம கயலோட ஃபேமிலி இறந்து போன விஷயம் எல்லாத்தையுமே சின்ன வயசு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அது கேட்டதும் பாப்பா ரொம்பவே அழுகுறா. அவ சின்ன குழந்தை இல்லையா, அம்மா அப்பா கிட்ட ஓடி விளையாடணும்னு ஆசைப்படுற குழந்தைகிட்ட இப்ப எல்லாருமே இறந்துட்டாங்க, உன சுத்தி யாருமே இல்லன்னு சொல்லவும் பாப்பா அம்மா அம்மான்னு அழுக ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்களே இந்த குழந்தை எவ்வளவு அழகா நடிச்சிருக்குன்னு, தேம்பி தேம்பி அழுகும், இதை பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும், இந்த பாப்பா செம்ம ஆக்ட் பண்ணிருப்பா. இதோட எபிசோட் 8 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 9-10 பார்த்தலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கொண்டு போற விதம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.